வணக்கம் நேயர்களே, உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுகின்ற புதுயுகம் தொலைக்காட்சியின் பிஸ்னஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மடியுலால் மா முகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரையினால் என்கிறது திருக்குறள். தாமரையினால் என்றால் தாமரையில் வசிக்கக்கூடிய திருமகளாகிய இலட்சுமி. யார் சோம்பல் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ, முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய பாத கமலத்திலே குடியிருப்பாள் லட்சுமி. அதே நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் இடத்திலே பெரியவள் என்று சொல்லக்கூடிய, மூத்தவள் என்று சொல்லக்கூடிய மூதேவிதான் குடியிருப்பாள் என்று எச்சரிக்கிறது திருக்குறள். இந்த திருமகள் என்பது செல்வத்தின் அடையாளமாக இருக்கிறது. அந்த உழைப்பு என்பது யாரிடமோ சென்று பணியாற்றுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய உழைப்பு என்பது தான் ஒரு தொழிலை ஆரம்பித்து உழைப்பது இருக்கிறது அல்லவா, அது மிகப்பெரிய உழைப்பு. அந்த அதுதான் செல்வத்தை மிகவும் அதிகமாக சேர்க்கக்கூடிய வலிமையை, பொருளாதார வளத்தை தருகிறது. அப்படிப்பட்ட தொழில் முனைவிலே திருமகள் என்று பெண்பால் சொல்லப்பட்டாலும் கூட, அந்த செல்வ வளத்தை தொழில் முனைவிலே உருவாக்குவதிலே ஆண்கள் தான் இதுவரை கோலோச்சு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது ஆணுக்கு பெண் சளைத்தவர்கள் அல்ல, இழைத்தவர்கள் அல்ல என்று பெண்களும் தொழில் முனைவர்களாக புறப்பட்டு விட்டார்கள். ஆகையால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த உழைப்பினுடைய திறமை என்ன, அவர்கள் என்ன விதமான தொழில்களிலே முனைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு கடனுதவிகள் என்ன ஆகிய விவரங்களை எல்லாம் உங்களுடைய கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக, விளக்கம் அளிப்பதற்காக பிரபல, ஏற்கனவே நமக்கு நன்கு அறிமுகமான தொழில் வள ஆலோசகரும், கேபிட்டல் சர்வீசஸ் கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனத் தலைவருமான திரு எஸ் சிவக்குமார் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கன் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய குரலில் சொன்ன மாதிரி திருமகள் அப்படிங்கிற பெயர் வந்து பெண்பாலாக இருக்குது, ஆனால் தொழில் முனைவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1,60,00,000 தொழில் முனைவோர்கள் இருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மொத்தமான இதில் பார்த்திங்கன்னா 20% தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது பெண்கள் வந்து தொழில் முனைவர்களை வந்து முன்னாடி ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1% கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது 20% அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான். எந்தெந்த தொழில்கள்லாம் அந்த இப்போ பெண்கள் வந்து முனைப்பு காட்டி இறங்குறாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ரொம்ப அழகாக துவங்கியிருக்கீங்க. லக்ஷ்மியையும் மூதேவியும் அடையாளம் காண்பித்திருக்கிறீங்க. பெண்கள் வந்து தொழில் முனைபவராக வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு என்று சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அது வந்து எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் இருக்குது பெண்கள் வந்து தொழில் முனைவர்னு வரும்பொழுது. பார்த்திங்கன்னா முதல்ல அவங்கக்கிட்ட வந்து ஒர்க் எத்திக்ஸ் ரொம்ப அதிகம், ஒர்க் எத்திக்ஸ் நல்லாவே இருக்கும். ஒன்று. ரெண்டு, அவங்கக்கிட்ட வந்து இந்த சுப்பீரியர் மேனுவல் டெக்ஸ்டீரிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சுப்பீரியர் மேனுவல் டெக்ஸ்டீரிட்டின்னா தொழிலின் தன்மையை புரிந்து கொண்டு தன்னை கொடுத்து அந்த தொழிலுக்கு உயிரூட்டுவது, அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க, ஷாப் ஃப்ளோர் முழுக்க பெண்கள் ஜனத்தொகை அதிகமாக இருக்குங்கிறாங்க. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் முக்கியமாக சொல்லப்போனால், மின்னணு இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கும் கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், கனெக்டிவிட்டிம்பாங்க. இந்த கண்ணுக்கும் கைக்கும் தொடர்பு இருக்கிறதுல வந்து பெண்கள் வந்து இந்த மேக்னிஃபையிங் கிளாஸில் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணும்பொழுது சோல்டரிங் மாதிரி தொழில்நுட்ப வேலைகளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு திறமை ரொம்பவும் அதிகம் அப்படின்னு ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்ணு பார்க்கறத கை செய்யணும். எக்ஸாக்ட்லி அந்த கண்ணு பார்த்து கண்ணுக்கும் கைக்கும் தொடர்புடைய கண்டினியூட்டி அண்ட் காம்பினேஷன் அது வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கனெக்டிவிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த ஆய்வில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண் தொழிலாளர்களும் பெண் தொழில்நுட்ப அறிஞர்களும் தொழில்நுட்பத்தில் வல்லுநர்களுமா அவர்களுக்கெல்லாம் ஆண்களை விட 22% சம்பளமோ அலவன்சஸோ கம்மியாக தான் கொடுக்குறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு. ஆனால் இதே ஆய்வு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு அப்படின்னா, இவர்கள் தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 26% கூடியிருக்கு. இங்க பாருங்க, இந்த ஸ்டடியை பாருங்க, 22% ஆண்களை விட குறைவாக அவர்கள் வேஜஸ் ஏர்ன் பண்ணினாலும்
உழைப்பு திறனை அதிகமாக்கி ஒரு 24 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்க கணக்குல ஃபைனான்சியல் கணக்குல எங்க மாதிரி மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் கணக்கு போட்டாங்கன்னா 46% எங்களுக்கு கணக்குல அது வரும் லாபம் வரும் சோ இந்த 46% வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறனை அதிகரிக்கிறார்கள் அப்படினா அது ஒரு தனித்தன்மை கண்டிப்பா பெண் தொழில் முனைவர்களுடைய தனித்தன்மை கண்டிப்பா அதாவது உழைப்பதற்கு வந்து ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தா போகிறோம் ஆனால் சுயமாக தொழில் செய்வதற்கு மிக அதிகமான திறமைகள் வேண்டும் அதோட முக்கியமானது நிதி வளம் வேண்டும் அந்த நிதி வளங்கிறது முதலீடாகவே இட்டு நிரப்பிவிட முடியாது இல்லையா அந்த முதலீடில் கடன் வாங்குதல் வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு வேணால் கடன் வாங்காத அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது கடன் வாங்குதல் அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயமாகி போய்விட்டது இல்லையா பெண்களுக்கு மகளிர் தொழில் முனைவருக்கு எந்த விதமான கடன் உதவிகள் இப்போ கிடைக்கின்றன மகளிர் தொழில் முனைவர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் அது வந்து ஒரு கடல் அளவு அதுக்கு தகவல் இருக்கு சரி அதில் கொஞ்சம் எடுத்து போடுங்க அதில் வந்து கொஞ்சமாக சில முத்துக்களை எடுப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க எஸ்எம்இ எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்து கொண்டிருக்கு சிறு தொழில் குறு எஸ்எம்இ எம்எஸ்எம்இ அது அந்த கிளாசிஃபிகேஷன்லாம் டெஃபினேஷன்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு 5 கோடி 50 கோடி 250 கோடி இதுக்குள்ள டர்ன் ஓவர் வச்சு பண்ணியிருக்காங்க பிளான்ட் அண்ட் மெஷினரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சும் அதை பிரிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பெண் தொழில் முனைபவர்களுக்கு என்று கடன் உதவிகளில் மட்டுமல்லாமல் ஒரு 2 பெரிய திட்டங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு இப்போ ஒன்று வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ரெண்டாவது ஸ்டாண்டப் இந்தியா ஓகே ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது நீங்கள் முதலில் சொன்ன முதலீட்டை பெற்றுத்தரக்கூடிய சௌகரியங்களையும் அந்த முதலீட்டை பெற்றுத்தரத்துக்குண்டான வழிமுறைகளையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸ்டார்ட் அப் இந்தியா ஆக்சுவலி ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து மகளிர் தொழில் ஆரம்பிப்பதற்கு நிறைய தெரியாத விஷயங்களை இங்கே நான் பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறேன் ஒரு 6-7 மாநிலங்கள் இருக்கின்றன அந்த 6-7 அதில் ஆந்திர பிரதேசம் இருக்கு ஒரு 6-7 சண்டிகர் இருக்கு சத்தீஸ்கர் இருக்கு இதெல்லாமே இருக்கு அங்கெல்லாம் வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது பெண் தொழில் முனைபவர்கள் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர்கள் தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய இடத்திற்கு உண்டான வாடகையில 50% 2 வருஷத்துக்கு மானியமாக கொடுக்கிறார்கள் மானியமாகவே கொடுக்கிறார்கள் வாடகை 2 வருஷத்துக்கு இதுதான் உண்மையிலேயே ஸ்டார்ட் அப் இரண்டாவது பெண்கள் தொழில் முனைபவர்களாக உள்ள தன்னை ஏற்படுத்தி கொண்டு தொழிலோ சர்வீஸோ மேனுஃபேக்சரிங்கோ நுழையும் பொழுது அவங்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் அலவன்ஸ் கொடுக்குறாங்க இது ரொம்ப பேர் தெரியாது எவ்ரி மந்த் இங்கே கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் இல்லை எவ்ரி மந்த் அதுக்குன்னு சில பேர் கேட்டாங்க என்ன சார் நாங்கள் வந்து எங்களை அஸ்ஸாமுக்கோ ஒரிசாவுக்கோ போக முடியுமா சார்னு இல்லை நீங்கள் வந்து அஸ்ஸாம் ஒரிசா ஏன் கொடுக்குறாங்கன்னு அங்கே தொழில் முனைவர்கள் வருகிறார்கள் அதற்காக கொடுக்குறாங்க நல்லது நல்ல ஒரு விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு அதற்கு முன்னால் ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்ருக்காரு அவருடைய கேள்வி என்ன கேட்போம் வணக்கம் ஹலோ வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேட்டுங்க என்ன கடை வச்சிருந்தீங்க உங்க கேள்வி வாடகையும் ஹெவி ரேட் 15,000 ரூபாய் வருமானம் அளவுக்கு கடன் ஜாஸ்தி சரி சரி ஒரு 6-7 பேர் வச்சு வேலை வாங்கி செஞ்சிருந்தோம் பிசினஸ் பண்ணுவேன் பையன் கேட்டரிங் மாஸ்டர் ஓகே அது ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு அதனால வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு பார்த்தா கூட வேண்டாம் அப்படின்றான் இல்ல உங்களுடைய கேள்வியை சுருக்கமா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க கேள்விய சுருக்கமா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க கேள்வி டைரக்டா கேள்வி சார் கிட்ட கேக்குறது லோன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிசினஸ் பண்ணலாமா இல்ல நாங்க சுய தொழில் வச்சிருக்கோம் மகளிர் குழு வச்சிருக்கோம் 18 வருஷமா போயிட்டு இருக்கு ஓகே ஓகே ரைட் அதனால ரொம்ப அருமையான கேள்வி மகளிர் சுய உதவி குழுக்கள் மிகப்பெரிய பலம் உங்களுக்கு தேவையான இருக்கு நல்ல தொழிலையும் இருக்கீங்க அதனால நஷ்டம் இருந்தாலும் கூட அதை சிறப்பாக இயக்க முடியும் நிபுணர்கிட்ட கேள்வி கேட்போம் சொல்லுங்க சார் விளக்கம் நீங்க சொல்ற தகவல்களை வச்சு பார்க்கும் பொழுதுமா நீங்க வந்து பையன் வர கேட்டரிங் படிச்சுக்காருன்னு சொல்றீங்க ஸோ ஒரு ஹோட்டல் வச்சு அந்த ஹோட்டல்ல நஷ்டம் ஆயிருக்கு
அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கு பெரிய லெவலில் வளர்ந்தவங்கள்லாம் முதலில் நஷ்டமடைந்தவர்கள் தான். அதனால் நஷ்டம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கொடுக்க வேண்டாம். அதனால் நீங்கள் இதே ஹோட்டலை ஒரு வங்கியிலே, அது என்ன உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறது எனக்கு தெரியல, அது எந்த எந்த மாதிரி ஸ்கேலில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, அதற்கு உண்டான வங்கி கடனை சிஜி எஸ்எம்இல சிஜிடி எஸ்எம்இ ஸ்கீமில் ஏதாவது ஒரு வங்கியை அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளோ அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளே இருக்கும் உங்கள் ஏரியாவில் அருகில் உள்ள வங்கியை அணுகி இது மாதிரி சிஜிடி எம்எஸ்சி ஸ்கீமில் எனக்கு வந்து லோன் வேணும்னு, அது 5 லட்சமோ 10 லட்சமோ 15 லட்சமோ எனக்கு தெரியாது, எவ்வளவு நீங்கள் அது ப்ராஜெக்ட் காஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு தெரியாது, ஒரு வங்கியை நீங்கள் அணுகினால் அந்த வங்கியின் மூலமாக புதிதாக கடன் பெற்று புது திறனுடன் புது உத்வேகத்துடன் இந்த முயற்சியை அழகாக எடுத்து நடத்தினால் இது நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் பிசினஸ்லேயே வெற்றி அடையலாம் என்று கண்டிப்பாக சொல்லலாம். வணக்கம். வணக்கம், உங்கள் அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். கேட்குறேன் சார். நீங்கள் டிவியில் பார்த்துட்டு கேள்வி கேட்டிங்கன்னா லேட் ஆகிடும், நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே கேளுங்க. சார் வணக்கம் சார், நான் வந்து ஒரு 2 வருஷமா ஒரு நூடுல்ஸ் கடை நடத்திட்டு இருக்கேங்க. நல்லது சார். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு சார். இந்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கேன் சார். நூடுல்ஸ் தயாரிக்கிறதா? ஓகே. ஆமா சார், தயார் பண்ணா வியாபாரமும் சரியா இருக்க மாட்டேங்குதுங்க. சரி, உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் கொடுப்பாரு, கவர்மெண்ட் கேளுங்க, நீங்க வெற்றி பெறலாம். சொல்லுங்க சார். வணக்கம். நீங்க வந்து நூடுல்ஸ் பிசினஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நூடுல்ஸ் பிசினஸ் வந்து ரொம்பவும் லாபகரமான நல்ல ஒரு உணவு பதப்படுத்தி உணவு விற்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ்டு ஃபுட்டில் வருது, ரெடி டு ஈட்டில் கூட வரும். அது வந்து ஒரு அருமையான ஃபீல்டு. அது வந்து நீங்கள் எப்படி நஷ்டமடைஞ்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரியாக மார்க்கெட் பண்ணலன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நல்லபடியாக நீங்கள் மார்க்கெட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும். அதில் அதற்கு உண்டான வழிவகைகளை உங்களுக்கு நீங்கள் வந்து எஸ்எம்இ எம்எஸ்எம்இ அலுவலகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஊர்லேயும், அந்த நோடல் ஏஜென்சியுடைய அலுவலகம் இருக்குது. நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லலை. சென்னை போட்டி கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த உதவிகளை பெற்றீங்கன்னா அந்த மார்க்கெட் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ரொம்ப அருமையான தகவல். அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க, உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. ஹலோ கேளுங்க. மிஸ்டர் சிவகுமார் பேசுறேன், நான் உமா ராமகிருஷ்ணன் பேசுறேன், மந்தவெளியிலிருந்து. சரி. அதாவது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வயது வரம்பு உண்டா சுய வேலை வாய்ப்பு பண்ணுவதற்கு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. வயது வரம்பு என்று ஒன்று சில நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல வந்து சில ஸ்கீம்ஸ்க்கு வந்து, அதாவது உடல் உழைப்பை கொடுத்து செய்ய வேண்டிய தொழில், சி ஹனி இருக்கு, காயர் இண்டஸ்ட்ரி இருக்கு, கேவிஐசி காதியன் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போர்டு மூலம் போனா கிராமப்புற தொழில்கள்னு எல்லா தொழில்களும் சொல்லியிருக்காங்க. பல தொழில், பல முதலாக செய்விஞர்கள், கலைஞர்கள், இது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. அந்த தேவை வச்சு பார்க்கும் பொழுது கூடிய வரைக்கும் ஒரு 50 வயதுக்குள்ளே இருந்தால் பெண் தொழில் முனைவர்களுக்கு அவர்கள் கிடைக்கக்கூடிய நிதியுதவி கிடைக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு வயதிற்கு பிறகு சிலது பண்ண முடியாது, பீ கீப்பிங் பண்ண முடியாது, காயர் ஒர்க்கு பண்ண முடியாது, குடிசை தொழில்கள்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு 50 வயதுக்குள்ளாக இருந்தால் என்ன பார்ப்பாங்க, அந்த நிதி கேவிஐசி மட்டும் இல்லாமல் நோடல் ஏஜென்சி எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அருமையான தகவல் சார். அடுத்த நேயருடைய கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. நாங்கள் திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறோங்க. எந்த ஊருங்க? திருப்பத்தூர். திருப்பத்தூர், வேலூர் சைடு திருப்பத்தூர். சரி, வேலூர் திருப்பத்தூர், ரைட், ஓகே. கேளுங்க கேளுங்க. நாங்க
அது லோன் அவர் பேர்ல போட்டு ஒரு மூன்று தான் கட்டாம இருந்ததுனால வண்டி எங்கேயும் கொஞ்ச நேரத்துல ஓட்டிட்டு இருக்கும் போது தூக்கி போயிட்டாங்க. சரி, சாவி என்கிட்ட இது அவங்க வண்டி ஏறிட்டு போயிட்டாங்க. இல்ல, இப்ப உங்களுடைய கேள்வி என்ன? அதாவது கடன் வாங்குவது வந்து உங்களுக்கு தொழிலை செய்வதற்கு தான், அந்த கடனை வந்து சரியாக நீங்க திரும்பவும் செலுத்தணும். அந்த செலுத்த வேண்டிய தொகையெல்லாம் மேற்கொண்டு தகவல் நிபுணர் சொல்லுவார். நீங்க என்ன பண்ணலாம்ங்கிறது சொல்லுங்க சார். எப்போ நீங்க வண்டி எடுத்து டாக்ஸின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ட்ராக்கா தெரியல, எந்த வண்டி எடுத்தாலும் வண்டியை வந்து கடன் உதவி பெற்று எடுக்கும் பொழுது அதற்குண்டான டியூஸை நேரம் தவறாமல் கரெக்டாக செலுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதை முடிவு செய்யாமல் மற்ற வங்கிகளுக்கோ வேற எங்கேயோ போய் நிச்சயமாக புது கடன் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அந்த கடனை முடித்தால்தான் நீங்கள் அதை வாங்க முடியும். நீங்க பெண் சுய தொழில் நிபுணராக நீங்களும் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கூட கணவருடைய கடன் தொகையை முடித்தால்தான் நீங்களே கடன் உதவி பெற முடியும். ஏன்னா கண்டிப்பாக, ஏன்னா அந்த கடன் அப்படிங்கிறது கடமைங்கிற வார்த்தையே. ஆமாம், இந்த சிபிலில் வந்து நிறையா வரும். அதனால் இப்போ எல்லாமே வந்து ரொம்பவும் வெளிப்படையாக இருக்குது, தகவல்கள்லாம் வெளிப்படையாக இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. உங்கள் கணவரோ மனைவியோ யாரில் ஒருத்தர் கடன் வாங்கி பணம் திருப்பி கட்டலைன்னா கூட அதை எடுத்துருவாங்க, அந்த தகவல் கிடச்சிரும் உங்களுக்கு. சரி, அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம் சார், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு டைரக்டா கேளுங்க சார். போன்ல கேளுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஃபேப்ரிகேஷன் வர்க் வச்சிட்டு இருக்கேன். சரி, ஃபேப்ரிகேஷன். சரிங்க. ஆண்ட்ரல் செட், ஸ்டேர்கேஸ், டேங்க், கிச்சன் எக்யூப்மெண்ட், ட்ராலி கீழே இந்த மாதிரிலாம் பண்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன். ஓகே. மார்க்கெட்டிங் எப்படி பண்றதுன்னு தெரியல சார். ஆக்சுவலா ஃபேப்ரிகேட்டர்ன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா வச்சிருக்கேன். நம்மள தேடி வர கஷ்டப்பட்டு தான் பண்றேன். இப்போ அவுட்ருல இந்த கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து, ஊர் என்ன ஊர் சார்? எந்த ஊரு? கிண்டி சார், சென்னை. சென்னை, கிண்டி. ஓகே, உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் சொல்வாரு, கவனமா கேளுங்க. நன்றி சார், சொல்லுங்க. ரொம்ப அருமையான தொழில் இருக்கீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷனுங்கிறது எல்லா தொழிலும் நீங்க இருக்கு, தொழிற்சாலை, வீடு மற்றும் எல்லாம் கமர்ஷியல் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கை ஏன் பண்ணலை அப்படின்னு நிறைய அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு கிண்டிலே இருக்கீங்க. எஸ்எம்இ எம்எஸ்எம்இ அலுவலகத்துக்கு சென்று கேட்டிங்கனாலும், அந்த டிஐசியில் போய் கேட்டிங்கனாலும் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்குண்டான வழி முறைகளையும் டிஜிட்டல் அட்வர்டைசிங் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் இது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், செலவு கம்மியாக குறைவாக எடுத்துகிட்டு போகலாம் மார்க்கெட்டிங்கை அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள். அது நீங்கள் பண்ணினால் கண்டிப்பாக சந்தையை நீங்கள் அடைய முடியும். மார்க்கெட்டிங் பண்ணி ப்ராடக்ட்டை நல்லா சேல்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். அருமையாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் 30 செகண்டு தான் இருக்குது. அந்த நொடிக்குள்ளே நீங்கள் மகளிர் தொழில் முனைவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சுருக்கமாக சொல்லுங்க. மகளிர் தொழில் முனைவர்கள் நல்லா வாங்க, தெம்போடு வாங்க, புது ஆக்சிஜனை புதுசாக ப்ரீத் பண்ணிட்டு வாங்க. நிறைய திட்டங்கள் இருக்குது, அணுகுங்கள், தெரிந்தவர்களை அணுகுங்கள், கண்டிப்பாக ஆலோசனை பெறுங்கள். நிச்சயமாக வந்து சிறிய தொழிலிருந்து பெரிய தொழில் வரைக்கும் இன்றைக்கு பண்ண முடியும். வெற்றியாளர்கள் நிறைய இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க, இந்தியா முழுக்க இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்காங்க. உங்களுக்கு உண்டான பயன்பாடுகளை கரெக்டாக பெறுங்க. உங்களுக்கு நிறையா கன்செஷன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சி தராங்க, அமௌண்ட்டும் நிறையா கொடுக்குறாங்க, லோன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க, ஈக்விட்டியும் கொடுக்குறாங்க. இத்தனை வசதிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறவில்லை என்றால் அது உங்கள் மேல்தான் இருக்கிறது. வாருங்கள், வளருங்கள். மிக அருமையாக இன்றைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். வணக்கம் சார், நன்றி. நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.